தமிழ் பேசும் முறவர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வஹாவை தமிழ் தொழில் பலகர் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்பிக்கையில் அவங்க அடுத்த பதிலை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் இது என்ன மாதிரி பதிவு அப்படின்னா இது இதுவும் திரும்ப ஒரு மிஷினரி பற்றின பதிவு தான் இது வேறு ஒரு கம்பெனி நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது யார் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னா எஸ்எஸ் குளோபல் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் நம்மளுக்கு இந்த மிஷின் ஆஃபர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது இவங்க இவங்களும் நிறையா மிஷினரிஸ் வச்சுருக்காங்க இதில் மெயினாக இப்போ நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைட்ராலிக் பஃபட் ப்ளேட் மேக்கிங் மிஷின்ஸ் இது வந்து நம்ம நார்மலாக பேப்பர் பிளேட் மிஷின் டபுள் பவர் இந்த ஹைட்ராலிக் பிளேட் பேப்பர் பிளேட் மிஷின் கொடுக்குது அது எப்படி ஒர்க் ஆகுது இதில் எவ்வளோ ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும் மிஷின் என்ன ப்ரைஸு எவ்வளோ ப்ராஃபிட் அவங்க எப்படி காண்டாக்ட் பண்ணுறது மிஷின் வாங்க எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீட்டில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இவங்க இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற வீடியோவை நம்மளுக்கு ஒரு ஷார்ட் எடுத்து அனுப்பிச்சுருக்காங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க பேச ஸோ நீ இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்கதான் அந்த மிஷின் நம்ம ஹைட்ராலிக் பஃபர் பிளேட் மேக்கிங் மிஷின் இதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த பேனல் அந்த பேனல் நாலு பட்டன்ஸ் இருக்குது தெரியுது அவங்களுக்கு லாட் மாதிரி ஒன்று இருக்குது ஆன் ஆஃப் அப் டவுன் இந்த லாட் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது இந்த சைடு ஆஃப்ல இருக்கதை ஆனாக மாற்றிருக்காங்க ப்ளஸ் இந்த ஒரு க்ரீன் கலர் பட்டனை இங்கே ப்ரெஸ் பண்ணிடணும் இப்போ நார்மலாக ரெண்டு விதமாக இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணலாம் ஒன்று நம்ம ஹேண்ட் மூலமாக ஆப்ரேட் பண்ணலாம் இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் பண்ணலாம் இந்த ஹேண்ட் மூலம் ஆப்ரேட் பண்ண அந்த பிளாக் கலர் பார்த்துட்டுருக்கீங்களே அதை ப்ரெஸ் பண்ணால் நம்ம ஹேண்ட் நம்ம ஆப்ரேட் பண்ணலாம் மேனுவலாக ஆப்ரேட் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இப்போ அந்த ரெட் கலர்னு இருக்கிறத சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆணுங்க பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ மிஷின் ஸ்டார்ட் ஆக போகுது ஜஸ்ட் நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த பேப்பர் பிளேட் நம்ம ஃபாயில் அந்த அலுமினியம் உள்ளே கொடுத்துருக்கோம் நம்ம அந்த ஷீட்டு எப்படி அந்த அச்சில் பட்டு நம்மளுக்கு வெளியே ஒரு அழகான ஒரு பேப்பர் பிளேட்டாக வெளியிறதுங்கிறத பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்க ஜஸ்ட் நீங்கள் அந்த ரெட் கலர்னா இருக்கிறத ஆனுக்கு மாற்றிட்டு ஜஸ்ட் அந்த க்ரீன் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும் நம்ம இந்த அந்த ஃபாயில் மிஷினை ஃபோல்ட் பண்ணி உள்ளே கொடுத்துருக்கு போகிறோம் அது ஜஸ்ட் உள்ளே ப்ரெஸ் ஆகி ஒரு ஒரு செகண்டில் நம்மளுக்கு அழகான பேப்பர் பட்டன் ரெடி ஆகி வந்துட்ருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த பின்னாடி எப்படி ரோல் ஆகி உள்ளே வருது அப்படின்னு பார்க்க போகிறீங்க இந்த ஒரு மிஷின் ஃபைல் இதான் நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ் இந்த ரா மெட்டீரியல்ஸும் அந்த எஸ்எஸ் குளோபல் என்டர்பிரைஸ் அப்படின்னு தான் அது அது உள்ளேருந்து அப்படியே மடிஞ்சு இங்கே வெளியே அந்த அச்சில் வந்து வெளியே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நம்ம இதை மே ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணி இப்போ ஆஃப் பண்ணுவாங்க அது ஆஃப் ஆகிற மிஷின் நம்ம மேனுவலாக ஆஃப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த ஆன் ஆஃப்க்கு பதில் அப் டவுன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த அப் டவுன் ஆப்ஷன் இருக்க டவுன் அப்படின்னா கீழே வந்து அந்த அச்சு விழுந்து அப் அமுத்துனிங்கன்னா மேலே போயிடும் இது ஆட்டோமேட்டிக்காக இல்லாமல் நம்ம மேனுவலாக இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் ஆன் அமுத்துனிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்துக்கிட்டே இருக்கும் இந்த அப் டவுன் அமுத்துனிங்கன்னா டவுன் அமுத்துனிங்கன்னா கீழே அந்த அச்சு வந்து நம்மளோட ஃபாயில் ஷீட்டில் விழுந்து அது அழகாக இப்படி ஒரு பேப்பர் பிளேட்டாக அப்போ அமுத்துனிங்கன்னா மேலே போயிடும் இதை வந்து மேனுவலாக பண்ணுறது ஸோ இப்போ ரெண்டு விதமாக அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணலாம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆப்ரேட் பண்ணலாம் இல்லைனா டவுன் வச்சு ஆப்ரேட் பண்ணலாம் இன்னொன்று அந்த கீழே நம்ம ஆல் படல் மாதிரி ஒரு காட்டினோம் பார்த்தீங்களா அதை ப்ரெஸ் பண்ணி அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணலாம் அது எதுக்காகனா ஒரு குறிப்பிட்ட டைமில் ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா மிஷின் வந்து ரொம்ப நேரம் ஆப்ரேட் ஆகுது கிடக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இப்போ அதை ப்ரெஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த அட்ஜி வந்து கீழே அப்படியே விழும் விழுந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட டைமில் ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும் இது டைமரில் ஒர்க் ஆகிற ஒரு ஸ்லாட்டு ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டவுன் பண்ணலாம் அப் டவுன் வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் ப்ளஸ் இந்த டேப் பண்ணியும் இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணலாம் ஸோ மூணு விதமாக இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணலாம் இது நார்மல் பேப்பர் பிளேட் மிஷினுனா டபுள் மடங்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குற ஒரு மிஷின் ஸோ இப்போ திரும்ப ஆப்ரேட் பண்ணுறாங்க பாருங்கள் ஒன்ஸ் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டால் போதும் அந்த மேலே இருக்க அச்சு கீழே வந்து அதில் விழுந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டபுள் பேப்ஸாக கொடுத்துரும் ஸோ இதுவரைக்கும் இந்த மிஷினை நம்மளுக்கு யார் கொடுக்குறாங்க இது நம்ம எப்படி வாங்கினோம் ரா மெட்டிரியல்ஸ் அவங்க கொடுக்குறாங்க இல்லை டீட்டிரியல்ஸையும் பார்த்தோம் இப்போ இந்த மிஷினை வச்சு எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மிஷின்லேருந்து அப்படி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுற டைம் எவ்வளோ நீங்கள் எவ்வளோ மணி நேரம் இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணால் போதும் அப்படின்னா எயிட் ஹவர்ஸ் இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணால் போதும் ஸோ ஒரு மணி நேரத்தில் இந்த மிஷின் நம்மளுக்கு கொடுக்குற பீஸஸ் வந்து நாலாயிரம் பீசஸ் ஒரு மணி நேரம் இந்த மிஷின் ரன் பண்ணிக்குன்னா நம்மளுக்கு நாலாயிரம் பீசஸ் வந்து பேப்பர் பிளேட் பீசஸ் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு ஸோ எட்டு மணி நேரம் டிஃபால்ட்டாக நீங்கள் இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் அதாவது இருபத்திரெண்டாயிரம் பீசஸ் கிடைக்கும் ஸோ ஒரு மணி நேரத்துக்கு நாலாயிரம் பீஸ் அப்போ எட்டு மணி நேரத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரம் பீசஸ் கிடைக்கும் ஸோ ஆயிரம் பீஸ் மேக் பண்ணுறதுக்கு நம்ம திரும்ப இவங்க மேக் பண்ணி அவங்களே இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கிறாங்க ஸோ நம்ம எங்கேயும் போய் மார்க்கெட் மார்க்கெட்டிங் பண்ணி எங்கேயும் போய் கடை கடையை அலைஞ்சு இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணுன்ற அவசியமே நம்மளுக்கு கிடையாது ஸோ நம்ம மிஷினை வாங்குறது மட்டுந்தான் நம்ம வெலை ரா மெட்டீரியல்ஸ்லேருந்து திரும்ப ப்ரொடக்ஷன் பண்ணதை அவங்களே வாங்கிக்கிறாங்க ஸோ அவங்க நம்மளுக்கு தௌசண்ட் பீசஸ்க்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தராங்க ஸோ ஆயிரம் பீசஸ்க்கு வந்து முந்நூறுரூபா அப்போ இருபத்தி ரெண்டாயிரம் பீசஸ்க்கு முந்நூறுவா கல்குலேட் பண்ணி வச்சிங்கன்னா ஆறாயிரத்தி அறநூறுவாங்க வந்து உங்களுக்கு ஒரு நாளோட ப்ராஃபிட் ஸோ இதே நீங்கள் வந்து ஒரு த்ரீ டேஸ் கண்டினியூ பண்ணீங்கன்னா ஒன் லேக் நைன்ட்டி எயிட் தௌசண்ட் வந்து உங்களோடய மந்த்லி ப்ராஃபிட்டாக கிடைக்கும் ஸோ அந்த கல்குலேஷன் தான் வீடியோ நான் பார்த்துட்டு இருக்கிறது ஸோ இந்த பிஸ்னஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணணும் இந்த மிஷினை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னா ஸ்க்ராலிங் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் அவங்க கம்பெனி டீட்டெயில்ஸ் எங்கே இருக்குது என்ன வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஒரு அவேர்னஸ் வீடியோவை எடுத்துக்கிட்டு இந்த பிஸ்னஸ் இங்கே தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம் ரெண்டு விதமாக நீங்கள் வாங்கலாம் ப்ளஸ் நேரில் போயிட்டு நீங்கள் மிஷினை ஒரு தடவை பார்த்துட்டு மக்களை பார்த்துட்டு அங்கே எப்படி இருக்காங்க அப்படின்ற பார்த்துட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணி மிஷினை வாங்கிட்டு வரலாம் இல்லை ஆன்லைன்லேயே நீங்கள் கூட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அவங்களுக்கு பேமெண்ட் அனுப்பிச்சுட்டு ட்ரஸ்டட் அக்கௌண்ட்டாக பார்த்துட்டு ஒரு தடவை பேமெண்ட் அனுப்புங்க பெஸ்ட்டு நீங்கள் போய் நேரில் ஒரு தடவை அந்த கம்பெனி கம்பெனிஸ் விசிட்டை பார்த்துட்டு வாங்குறது ஸோ இந்த பதில சொல்லணும் சித்தங்களாவது தான் ஹோப்யூல் என்ஜாய் த அடுத்த பதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்